இளைஞர்கள் அனைவருக்கும் இது பெரிய பெரிய புதிய செய்தியாக கூட இருக்கும். இந்த நிறுவனம் இன்று உலக அளவிலே உயர்கல்வியிலே சிறந்த துறையாக விளங்கு கொண்டு இருக்கக்கூடிய மூன்று முக்கியமான துறைகள், ஒன்று டிஜிட்டல் இன்ஃபர்மேட்டிக்ஸ், ரோபோட்டிக்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் போன்ற சிறப்பான துறைகளிலே பல பல்கலைக்கழகங்களிலே இந்தியாவிலே முதுகலை பட்டங்களும் பிஹெச்டி பட்டங்களும் கொடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அனைத்து புதிய துறைகளிலும் அதற்கான ஆலோசனைகளை அளிப்பதற்காகவும் அதை ஊக்குவிப்பதற்காகவும் இந்த நிறுவனத்தை நிறுவி அதனுடைய சீஃப் ஸ்ட்ராட்டஜிஸ்டாகவும் இருந்து வருகிறார். நேஷனல் யூத் ஐகான் அவார்ட் வின்னர், ஃபவுண்டர் ஆஃப் சுவாமி விவேகானந்தா ஸ்கூல் ஆஃப் பப்ளிக் பாலிசி விச் இஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் இன்டலெக்சுவல் ரெவல்யூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஈ இஸ் ஆல்சோ மென்டர் அண்ட் ஃபேக்கல்டி ஃபார் ஐஏஎஸ் அகாடமி, FICCI, GST ரெவென்யூ டிவிஷன், MMA, chambers across the country and in Malaysia, in Singapore. UK அளிக்கக்கூடிய சார்ட்டர் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பயிற்சியை முடித்திருக்கிறார் இந்த இளைஞர். அவரை அரைஸ் அவேக், விழித்திரு, எழுந்திரு, விழித்திரு என்ற தலைப்பிலே சொற்பொழிவாற்ற வந்திருக்கிறார். அவர்கள் வித்யாலயத்தின் சார்பிலே வருக வருக என வரவேற்கிறோம். அவரை அவரை சிறப்பு செய்வதற்காக நமது முகாம் அங்கத்தினர் சிறப்பு செய்கிறார்கள். இப்பொழுது திரு சத்யகுமார் அவர்களை சொற்பொழிவாற்றுமாறு அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். எங்களுடைய மடத்தின் சுவாமிஜி அவர்கள், சீனியர் மாங்ஸ் ஆஃப் சுவாமிஜி, அவங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து இந்த தேசத்தின் வளர்ச்சிக்காகவும் நம்மளுடைய வளர்ச்சிக்காகவும் பாடுபட்டு கொண்டிருக்கும் சுவாமிஜி எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ராமகிருஷ்ண மடத்துலேருந்து இன்விடேஷன் வந்ததுன்னா எந்த வேலையாக இருந்தாலும் அடுத்த வேலை தான் அது. முதல் வேலை வந்து ராமகிருஷ்ண மடத்தில் வந்து இஃப் தே கால் ஃபார் ஸ்பீக்கிங் ஐ வில் இமீடியட்லி ஹானர். இதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. நாங்கள் வந்து ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க, மதுராந்தகத்தில் இருந்தோம். அப்போது நாராயண் ராவ் அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய எஜுகேஷ்னலிஸ்ட், அவர் எங்கள் கிராமத்துக்கு நெருக்கமாக வேலை பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ எங்களுக்கு படிப்பு கொடுக்கணும்னு சொல்லும் பொழுது தாம்பரத்தில் கூட்டிகிட்டு போயிட்டு அவரோட ஸ்கூல் ஜெய்கோபால் கரோடியா, சீதாதேவி கரோடியா அப்படி ரெண்டு ஸ்கூல் நடத்திட்டு இருந்தார், நிறைய மாணவர்களுக்கு பயன்படுற மாதிரி கிராமப்புற மாணவர்களுக்கு. அப்போ எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஸ்கூலில் சேர்க்கறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாரு. ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலுங்கும் பொழுது ஒரு பெரிய விஷயம் எங்களோட ஃபேமிலியில், ஸோ ஒரு பெரிய வரப்பிரசாதம். அந்த டைமில் உள்ளே நுழையும் போது ஒரு சிலை இருந்தது, அந்த சிலை ஆரஞ்சு கலரில் இருந்தது. ஃபஸ்ட்டு நான் உள்ளே நுழையும் போது பாதத்தை தான் பார்த்தேன், மேலே பார்க்கல. ஏன்னா ரொம்ப குட்டியாக இருக்கேன்னு தெரியல, மேலே பார்க்கல, நான் பாதத்தை தான் பார்த்தேன். பார்த்தா அப்படி மேலே பார்க்கும் பொழுது சுவாமி விவேகானந்தோட சிலை இருந்தது. அப்படி தான் நான் சுவாமி விவேகானந்தருக்கு இன்ட்ரடியூஸ் ஆனேன். இன்னைக்கு என்னுடைய ஒரு ஒரு விஷயத்துக்கும் கைடிங் ஃபேக்டராக இருக்கிறது சுவாமி விவேகானந்தர். ஒரு கவர்மெண்ட் துறையில் நான் போய் பேசும்பொழுதும், ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் நான் அட்ரஸ் பண்ணும் பொழுதும், ஒரு யூத் அட்ரஸ் பண்ணுறதும் சுவாமி விவேகானந்தர் இல்லாமல் நான் அட்ரஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவருடைய தாக்கமாகப்பட்டது ஹிந்து சமுதாயத்துக்கு மட்டுமல்ல, அவர் இந்து மதத்தை சார்ந்த வீரத்துறையும் மட்டுமல்ல, இந்த தேசத்தை தலைநிமிர்த்து செய்தது சுவாமி விவேகானந்தர். என்னை போன்ற இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தது சுவாமி விவேகானந்தர்.
என்ன பண்றதுனே வாழ்க்கையில தெரியாதப்போ ஒரு வழிகாட்டுறது இன்னைக்கு நிறைய பேருக்கு சுவாமி விவேகானந்தர். சுவாமி விவேகானந்தர் நம்மளோட இன்னைக்கு இல்லை, ஆனா சுவாமி விவேகானந்தர் அவருடைய ஆத்மம் நம்ம கிட்ட எல்லாருக்கும் கொடுத்துட்டு போயிருக்காரு. We just have to get introduced to Swami Vivekananda. அந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் ஆன யாருமே எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான சிந்தனைகள் இருக்கவங்க, யூனிக் தாட்ஸ் இருக்கும், ஒரு டிஃப்ரென்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க இந்த வேர்ல்டுலயே. நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம் யாரா இருந்தாலும், அது சுபாஷ் சந்திரபோஸா இருக்கட்டும், நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸா இருக்கட்டும், நம்ம கோயம்புத்தூரை சார்ந்த திரு அவினாஷி லிங்கம் இருக்கட்டும், இப்ப இருக்கக்கூடிய கிருஷ்ணராஜ் வானவராயரா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வந்து பொள்ளாச்சி மகாலிங்கமா இருக்கட்டும், அவரை சார்ந்து அவரை யோசித்து இயங்குபவர்கள் எல்லாருமே ஒரு வித்தியாசத்தை கொண்டு வருவாங்க, ஒரு யூனிக் பர்சனாலிட்டியாகவும் இருப்பாங்க, இந்த தேசத்தை மாற்றக்கூடிய ஒரு இளைஞராக இருந்திருப்பாங்க. அவரை நினைச்சாலே நீங்கள் இளைஞராக தான் இருப்பீங்க. யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க சீனியர் சிட்டிசன், சுவாமிஜி சொல்லியிருந்தார் சீனியர் சிட்டிசன் அப்படின்றது. சுவாமி விவேகானந்தரை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து ஏஜ் மேட்ரே கிடையாது. ஈவன் அட் 93, 95, 100 யூ வில் பி யங் யூத். காரணம்னா யூத் இஸ் நாட் அபவுட் த ஏஜ், இட் இஸ் த திங்கிங். சிந்தனை தான் இளமை, அந்த சிந்தனை இளமையை வச்சுக்கிட்டா நீங்கள் எப்பவுமே யூத் தான். அதனால இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி எப்படி உருவானார், நிறைய பேருக்கு அவருடைய ஹிஸ்டரி தெரிஞ்சிருக்கும். ஆனால் சுவாமி விவேகானந்தர் நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க அவர் சின்ன வயசுலேருந்தே கோயிலில் போய் பூஜை பண்ணி சுவாமிகிட்டே இருந்தார் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. சுவாமி விவேகானந்தர் காலேஜ் கூட போனதில்லை அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. தெரியாதவங்க நீங்கள் தெளிவுபடுத்தணும். சுவாமி விவேகானந்தர் பிரிட்டிஷ் பீரியடில் டிகிரி முடித்தவர், இப்போ டிகிரி முடித்தாலே நம்மளை பிடிக்க முடியாது. பிகாம் முடிப்போம், ஆக்சுவலாக பிகாம் முடித்தா பிகாம் தான், ஆனால் ரொம்ப யோசிப்போம். ஆனால் அந்த காலத்தில் சுவாமி விவேகானந்தர் இஸ் அ கிராஜுவேட் ஃப்ரம் அ பிரசிடென்சி காலேஜ் இஸ் இன் த பிரிட்டிஷ் பீரியட். இன்னைக்கு நம்ம முடிச்சவொடனே என்ன பண்றோம், வேலை தேடுறோம், வேலை கிடைச்சா போதும்ன்றோம். அப்போ பிரிட்டிஷ் பீரியட்ல ஒரு படித்த இளைஞர் எவ்வளோ பெரிய வேலை கிடைச்சிருக்கும், எவ்வளோ பெரிய ரெகக்னேஷன் கிடைச்சிருக்கும். அதை விட்டு விட்டு கடவுளை தேடினார் சுவாமி விவேகானந்தர். எல்லார்கிட்டே கேட்டார் கடவுள் இருக்காரா, எங்க பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல இது ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்ப்பதற்கு முன்னாடி அவர் ஒரு அமைப்பில் இருந்தார், கன்வின்ஸ் ஆகல அவருக்கு முழுமையா, அதான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அவருடைய லைஃப் ஹிஸ்டரியிலிருந்து. அப்புறம் ஒரு பாடம் நடத்துகிறார், ஒரு வாத்தியார் வந்து காலேஜில் ஒரு பாடம் நடத்துகிறார். அப்போது அந்த பாடம் நடத்தக்கூடிய வாத்தியார் சொல்கிறார், ராமகிருஷ்ண பரமஹம்சர்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தட்சிணேஸ்வர டெம்பிளில் இருக்கார், அவர் வந்து கடவுளை அப்பப்போ சிந்திச்சு அதில் வந்து சந்தோஷம் அடைவார் அப்படின்னு சொல்லும் பொழுது, இவங்களாம் போன்று எல்லா மாணவர்களும் அந்த கிளாஸில் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. எல்லார் மாணவர் காதலையும் அது விழுந்தது. அதே போன்று விவேகானந்தர் காதலையும் அது விழுந்த பொழுது, சுவாமி விவேகானந்தா டுக் ஆக்ஷன் வென் ஹி வாஸ் நரேந்திரா. ஹி டுக் ஆக்ஷன், எல்லாரும் இன்ஃபர்மேஷனாக கேட்டாங்க, பட் அவர் அது வாழ்க்கையாக எடுத்துக்கிட்டார் சுவாமி விவேகானந்தர். தட் இஸ் த டிஃபரன்ஸ் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். இன்னைக்கு நடக்கக்கூடிய யூத் கன்வென்ஷனை நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கலாம், ஒரு பொழுதுபோக்காக எடுத்துக்கலாம், இல்லை வாழ்க்கையை மாற்றக்கூடிய தருணமாக எடுத்துக்கலாம். அதே போன்றதான் சுவாமி விவேகானந்தர் வாழ்க்கையை மாற்றக்கூடிய தருணமாக ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய பேரை கேட்டபோது நினைச்சார். அவரை போய் சந்திக்கிறார், அவரை சந்திக்கக்கூடிய வழிகளை தேடுகிறார். இன்னைக்கு நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், ஒரு கம்பெனிக்கு நம்ம படிக்கிற காலேஜை பிளேஸ்மெண்ட் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறோம். என்ன எதிர்பார்க்குறோம், எப்படி ஜாயின் பண்ணுறோம் காலேஜில், ஸ்கூல் முடித்த உடனே எல்லாருக்கும் எல்லாரும் முக்காசு பேர் பார்த்தீங்கன்னா இப்போ 200 எடுக்கிறது தான் ஃபேஷன் தமிழ்நாட்டில். மார்க் வாங்குற நம்ம எல்லாம் ஸ்டூடெண்ட்டோ இல்லையோ, நம்ம மார்க் வாங்குற மெஷின் ஆக்குறாங்க எல்லா இன்ஸ்டியூஷனும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அந்த இன்ஸ்டியூஷனை ஜாயின் பண்ணிவிட்டு எந்த கம்பெனியில் பிளேஸ்மெண்ட் கொடுப்பாங்க, நீங்களே பிளேஸ் பண்ணி கொடுத்துருவீங்களா, அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறீங்க. இது எல்லாம் படிப்பு. விவேகானந்தரை பற்றி நம்ம கற்றுக்க வேண்டியது என்னென்னா, ஒரு இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு போறார். அப்போ பஸ்ஸோ ஃப்ளைட்டோ எதுவும் கிடையாது, தேடி போறார் ராமகிருஷ்ண பரமஹம்சரை. தேடி போய் ஒரே க்வெஸ்சன் தான் கேட்கிறார் ராமகிருஷ்ண பரமஹம்சரை, கடவுளை பார்த்துருக்கீங்களா இல்லையா, அவ்வளோதான் அவருக்கு தேவை. அவர் தேடுதல் குவெஸ்ட்ல இருந்தார். அப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார், கடவுளை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னார். உடனே விவேகானந்தர் அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்றார். பிஃபோர் ஹி எக்ஸ்பீரியன்சஸ் ராமகிருஷ்ண பரமஹம்சா எக்ஸ்பெரிமெண்ட் பண்றார் குருவை. அதுக்கப்புறம்
he goes through a spiritual process with Ramakrishna Paramahamsa. The creation of Swami Vivekananda started. இன்னைக்கு காலேஜில் நம்ம என்ன பண்ணுறோம், குரு சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து பின்னாடி கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். வி டோன்ட் லிசன் டு த குரு. பட் இஃப் யூ வாண்ட் டு லீட் த லைஃப் லைக் சுவாமி விவேகானந்தா, யூ ஹாவ் டு ஹாவ் குரு இன் யுவர் லைஃப். குருங்கிறது உங்களுடைய சப்ஜெக்ட் சார்ந்தது கிடையாது, கெமிஸ்ட்ரியோ ஃபிசிக்ஸோ அக்கௌண்ட்ஸோ எக்கனாமிக்ஸோ கிடையாது, அது வந்து ஒரு படிப்பு, உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். குரு என்பது மென்டார்ஷிப், உங்களை கஷ்டங்களை சொல்றது, உங்களை வழி நடத்துவது, த கைடிங் லைட் ஃபார் யூ பீப்புள். அது உங்களுக்கு தேடி வராது, நீங்க தான் தேடி போகணும். உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு சீக்கிரமா நீங்க கைடிங் லைட் மென்டாரை கொண்டு வரீங்களோ, அங்கிருந்தா உங்களுடைய தருணமே, உங்களுடைய திருப்பு முனை ஆரம்பிக்குது. டர்னிங் பாயிண்ட் ஸ்டார்ட்ஸ். சுவாமி விவேகானந்தா டர்னிங் பாயிண்ட் வாஸ் வென் ஹி பிலீவ்ட் ஆன் ராமகிருஷ்ண பரமஹம்சா அண்ட் கத்துக்கிறாரு எல்லா விஷயங்களும் அவர்கிட்ட கத்துக்கிறாரு. கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் கற்றுக் கொடுக்கும் பொழுது எப்படி கற்றுக் கொடுக்கிறார், அவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஆகணுன்றது கற்றுக் கொடுக்கிறார், ராமகிருஷ்ணனா ஆகணும்னு கற்றுக் கொடுக்கல, என்னை தாண்டி சுவாமி விவேகானந்தர் வளர வேண்டும் என்பதற்காக கற்றுக் கொடுக்கிறார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். தட் இஸ் த குரு தக்ஷணா, தட் இஸ் த ஆஸ்பிரேஷன் ஆஃப் த டீச்சர். A teacher will never want a student to be equal. A teacher will always want a student to be above, go beyond. அதை தாண்டி சாதித்து காட்டியவர் சுவாமி விவேகானந்தர். இது ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு தெரியுமா அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, சொல்லி கொடுக்கும் போதே தெரியும் அந்த ஸ்டூடெண்ட் எந்த அளவுக்கு மேலே வருவோம் வர முடியும்னு. அந்த சிஷ்யர் அதை கணித்து உருவாக்கினார் சுவாமி விவேகானந்தரை. சுவாமி விவேகானந்தரை உருவாக்க விட்டால் என்ன, இந்தியாவுடைய இன்றைய வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நம்ம அடிமையாக தான் இருந்திருப்போம். இன்னைக்கு வரைக்கும் எடுத்து வச்சு இட் இஸ் இட் நிதர்சன சத்தியம். ஏன்னா அவர் இல்லைன்னா த இக்னிஷன் ஃபார் தி ஃப்ரீடம் இருந்திருக்காது. த இக்னிஷன் த ஃப்ரீடம் மூமெண்ட்டுக்கு ஃபயர் கொடுத்தது சுவாமி விவேகானந்தர். அது எப்படிங்கிறத நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் இந்த தியரம. அண்ட் சுவாமி விவேகானந்தர் ஸ்டார்டட் பில்டிங் அண்டர்ஸ்டாண்டிங் ஹிம் செல்ஃப். டுடே எதுக்கு ரிலீஜியன் வேணும், இந்து மதம் என்ன சொல்றாங்க, எல்லா இந்து மத லிட்ரேச்சர் எடுத்து பாருங்க, புறநானூறா இருக்கட்டும், பகவத்கீதையா இருக்கட்டும், ராமாயணமா இருக்கட்டும், மகாபாரதமா இருக்கட்டும், நீ தெய்வீகமானவன், உன்னுடைய தெய்வீகத்தை வெளிப்படுத்து, அவ்வளவுதான். கதையா சொல்றோம் அதுதான் புராணங்கள், ஒரு லிட்ரேச்சரா சொல்றோம் அதுதான் வேதங்கள். ஒரு ரிக் வேதத்தில் இருக்கிறது வாழ்க்கையை எப்படி வழி நடத்தணும் என்பது, அந்த நாலேஜ் எல்லாம் நீங்க பார்த்து தான் கத்துக்கணுமா. சுவாமி விவேகானந்தர் சொல்ற ஆல் நாலேஜ் இஸ் வித்இன் யூ, நீங்க எதுவுமே வெளியில போய் கத்துக்க வேணாம், எல்லா இன்வென்ஷனும் உங்களுக்குள்ள இருந்து தான் வந்தது, ஒரு மனிதருக்குள்ள தான் வந்தது. இன்னைக்கு ஒரு ஃபிளைட் பறக்குதுன்னு சொன்னால் பறக்க முடியும் அப்படி நம்பிக்கை வச்சது ரைட் பிரதர்ஸ், அதுக்கான வர்க் பண்ணது ரைட் பிரதர்ஸ். சோ நாலேஜ் கேம் ஃப்ரம் வித்இன், இட் கம்ஸ் ஃப்ரம் இமேஜினேட்டிவ் சிம்பதி. அதான் சுவாமி ரங்கநாதஜி மகாராஜன் ஒருத்தர் இருந்தார், நம்மளுடைய ராமகிருஷ்ணா மட் பிரசிடென்ட், 13th பிரசிடென்டா இருந்தார். அவர் சொல்லியிருக்கார், யூ நீட் டு ஹேவ் இமேஜினேட்டிவ் சிம்பதி அப்படின்னு சொல்லியிருக்கார். அது இருந்தாலே எல்லா ஆக்கப்பூர்வமான விஷயங்களை மாற்ற முடியும்னு சுவாமி விவேகானந்தர் பயணம் பண்றார். ஏன் அவருடைய லெசன், அவருடைய லைஃபையும் லெசன்ஸ் நான் சொல்லிட்டு வரேன்னா, அவர் லைஃப்லயே நீங்க கத்துக்கலாம் நிறைய மேனேஜ்மெண்ட் தியரிஸும் எப்படி முன்னுக்கு வரணும் வாழ்க்கையிலன்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்க வயசுல தான் அவரும் இந்த எல்லாத்தையும் கத்துக்கிட்டு மேலே வர்றார். அப்ப சுவாமி விவேகானந்தர் ரெண்டு பண்ணிருக்கலாம், துறவி ஆனதுக்கு அப்புறம் அவர் காட்டுக்கு போயிருக்கலாம், ஹிமாலயத்துக்கு போயிருக்கலாம், துறவைகளுக்கு தேடி எல்லாமே வரும், எல்லாரும் ப்ரே பண்ண வருவாங்க ஒரு துறவை கிட்ட. ஆனா விவேகானந்தர் புது பாதையை வகுத்தார் துறவரத்துக்கு, வீரத்துறவியாக இருக்க வேண்டும் என்பதை புதிதாக சொன்னது சுவாமி விவேகானந்தர், அதை நடத்தி காட்டியது விவேகானந்தர். ஒரு துறவி வீரமாக இருக்க முடியுமா, அதை சொல்லதான் முடியும் என்று நினைச்சிட்டு இருந்தவங்க முன்னாடி ப்ரூவ் பண்ணி காட்டினது சுவாமி விவேகானந்தர். வீர துறவியாக இந்த இந்தியா முழுக்க 22,000 கிலோமீட்டர் நண்பர்களே, இங்கிருந்து 5 கிலோமீட்டர் நம்ம நடக்கிறது இல்லை, இப்பெல்லாம் ஒரு 2 பில்டிங் ஃப்ளோர் ஏறணும்னா லிஃப்டில் போகிறோம். திங்க், எஜுகேட்டட் யூத் ஆஃப் இந்தியா வுட் ஹேட் ஆல் லக்ஸுரிஸ் கமிங் ஃப்ரம் அன் எஜுகேட்டட் ஃபேமிலி. அவங்க அப்பா ஒரு லாயர், அந்த அளவுக்கு வரக்கூடிய ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்தக்கூடிய ஒரு இளைஞர் துறவரம் 60 வயசில் அவர் போல. இன்னைக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி எப்போ நம்ம ப்ரீச் பண்ணுறோம்னா, நான் நினைக்கிறோன்னா 60 இயர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறோம். இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்க, ஆன்மீகம் என்றால்
எனக்கு எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை நினைக்கிறோம் இளைஞர்கள். The youth who is spiritually oriented is the youth who can transform this India. And the proof பண்ணி காட்டினது சுவாமி விவேகானந்தர். அந்த அளவுக்கு இருந்த வசதிகளை விட்டுவிட்டு 22,000 kilometers சுவாமி விவேகானந்தர் நடைப்பயணம் பண்ணார். அவர் நடைப்பயணம் பண்ணது வந்து சும்மா பண்ணாரா? இந்த தேசத்தின் ஃபேப்ரிக் புரிஞ்சு, the fabric of India புரிஞ்சுக்கிறதுக்காக, இந்த தேசம் எப்படி இயங்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவருடைய கோட் கடைசியில் ஒன்று சொல்றேன், அதில் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவர் ஏன் 22,000 kilometers வந்து இந்த இந்தியா முழுக்க பயணம் பண்ணார் அப்படின்னு, மக்களுடைய பிரச்சனைகளை தெரிந்து கொள்வதற்காக. இட் இஸ் அ லெசன் ஃபார் ஆல் த பொலிட்டீஷியன் ஆஃப் டுடே இந்த கண்ட்ரி. சுவாமி விவேகானந்தர் வாழ்க்கையிலேருந்து பொலிட்டீஷியன் கற்றுக்கணும், அரசியல்வாதின்னு கற்றுக்கணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு நீங்க ஒரு ரெப்ரஸன்டேட்டிவா ஆறாங்கன்னா, ஒரு பாலிட்டிஷியன் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆறாங்கன்னா, அவங்க ஏன் ஆறாங்கன்னா, இந்த மக்களுடைய பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக தான். தன்னோட ஓன் கான்ஸ்டிடியூன்சி விசிட் பண்றது கிடையாது. ஆனா சுவாமி விவேகானந்தர் ஹஸ் விசிட்டட் ஆல் த கான்ஸ்டிடியூன்சி ஆல்மோஸ்ட் இன் இந்தியா. ஹீ இஸ் அ கிரேட் மைண்ட் டு பி அண்டர்ஸ்டுட் பை த பாலிட்டிஷியன், ஸ்டூடெண்ட் மட்டும் கிடையாது. அண்ட் சுவாமி விவேகானந்தா, பிகாஸ் எவ்ரி பாலிட்டிஷியன் இஸ் தேர் டு டெவலப் த நேஷன், நாட் டு டிஸ்ட்ரக்ட் த நேஷன். ரியாலிட்டியில் இட் இஸ் டிஸ்ட்ரக்டிங் without naming anyone particularly, but we need to have a transformative force. Politics is the nerve of this nation. அவங்க கூட கத்துக்க முடியும் சுவாமி விவேகானந்தர் வாழ்க்கையில இருந்து. பயணம் பண்றார், பயணம் பண்ணும்போது நிறைய பேர் கஷ்டப்படுறத பார்க்கிறார், அடிமைத்தனத்தை பார்க்கிறார், பிரிட்டிஷ்காரன் எப்படி அடிமை பண்ணி நம்ம நாட்டை காலி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கிறார். நம் நாடாகப்பட்டது வல்லரசாக இருந்த நாடு 5,000 வருஷத்துக்கு முன்னாடியே, உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் தெரியாதப்போ இப்படித்தான் வாழ வேண்டும் என்று தர்ம சாஸ்திரங்கள் வழியாகவும் வேதாந்த வழியாகவும் உபனிஷத்து வழியாகவும் கொண்டு வந்த நாடு நம்மளுடைய பாரத நாடு. இதை தெரிந்து கொண்டு அதை அப்ளை பண்ற டெக்னிக் கத்துக்கிட்டார் சுவாமி விவேகானந்தர். அதை கத்துக்கிறதுக்காக தான் இந்த தேசம் முழுக்க பயணம் பண்ணார். ஐ அண்டர்ஸ்டுட் வேதாந்தா, ஐ ஆம் a youth of this nation, ஐ அண்டர்ஸ்டுட் வேதாஸ், ஐ அண்டர்ஸ்டுட் உபனிஷத்ஸ். Now I am understanding the problem. Step 2, Swami Vivekananda pannadhu. Step 3, idhukku solution kudukkanum. Eppadi kudukkiradhu? Sindhanai pannanum. Adukkaga dhaan Tamil Nadu vandhu Kanyakumariki poyittu Kanyakumarila appadi paakkuraar Swami Vivekananda. Kadal, adukku nadula oru amaidhi. And the rock, innikku Vivekananda Memorial Rock. Appa eppadi shipla ippa poninga Vivekananda Memorial Rock ku ticket podreenga? ஷிப்பில் போகும்போதே லைஃப் ஜாக்கெட் போட்டுக்கிறீங்க, ஆரஞ்சு கலர் போட்டுக்கிட்டு பத்திரமா இறங்குறீங்க, அப்படி இப்படி ஆடுது அப்போ கொஞ்சம் பயந்து தான் இறங்குறீங்க, சொல்றாரு பத்திரமா இறங்குங்கன்னு. விவேகானந்தர் அப்படி பார்க்குறார், எடுத்துகிட்டு போயிட்டு ஷிப்பில் விட்டாங்களா அந்த பாறையில்? சுவாமி விவேகானந்தர் போறார், இன்ஃபேக்ட் ஒரு இன்ஸ்டன்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் சொல்றேன் உங்களுக்கு, இந்த இன்ஸ்டன்ஸ்க்கு அப்புறம் போறார், ஸ்விம் பண்ணி போறார் அந்த பாறைக்கு. ஸ்விம் பண்ணி போய் தியானம் பண்றார். தியானம் எதுக்கு பண்றார்? அவருடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்டுக்காக பண்றாரா, சுயநலத்துக்காக பண்றாரா? பங்களா வேணும், ஐபோன் வேணும், ஐபோன் சார்ஜர் போச்சுன்னா ஒரிஜினல் சார்ஜர் வாங்கணும், அதுக்கப்புறம் வந்து டியூவல் சிம் போன் வேணும், ஆடி வேணும், பிஎம்டபிள்யூ வேணும், பங்களா வேணும்னா கனவு காண்றாரா? இந்த தேசத்தை எப்படி மேல கொண்டு வரணும், அடிமை தடத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவை, பாரத நாட்டின் பெருமையை திருப்பி எப்படி கொண்டு வர வேணும் என்ற அந்த இளைஞரின் சக்தி தான் இன்னைக்கு நம்மளுடைய சுதந்திரத்தின் வளர்ச்சி நம் நாட்டில். அந்த சுவாமி விவேகானந்தருடைய அந்த தியானம், கடினமான தியானம் முடிச்சுட்டு திருப்பி வரார். இதுக்கு நடுவுல இது எங்க நடந்தது? பெற்றெடுத்தது வங்காளம், தத்தெடுத்தது தமிழ்நாடு. சுவாமி விவேகானந்தரை பெற்றெடுத்தது வங்காளம், தத்தெடுத்தது தமிழ்நாடு. கன்னியாகுமரி அலையில செதுக்கியது தான் சிக்காகோவின் உரை. இது நீங்க எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும். எப்போனா செப்டம்பர் 16 ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் வந்து இதை பேசினார். அவர் எழுதினார் நினைச்சுக்காதீங்க, நம்ம ராமகிருஷ்ண மடத்துல இருந்தா நாங்கள் எழுதி அமைச்சது. அப்கோர்ஸ் ஹி ரிப்பீட்டட் வித் டூ கிரெடிட் டு ராமகிருஷ்ண மட். பெற்றெடுத்தது வங்காளம், தத்தெடுத்தது தமிழ்நாடு. அந்த சிக்காகோ உரையை செதுக்கியது கன்னியாகுமரி அலையில். இதுக்கு நடுவில் ஒரு முக்கியமான இன்ஸ்டன்சஸ் நடந்திருக்கு. சுவாமி விவேகானந்தர் சென்னைக்கு தமிழ்நாடுக்கு பயணம் பண்ணி வரார். சுவாமிஜி சொல்லிட்டு இருந்தார் அவரை சுற்றி இளைஞர்கள் இருந்தாங்கன்னு. அதில் ஒரு முக்கியமான இளைஞர் இருந்தார், கிட்டத்தட்ட 26 அவரோட வயசு. அவரோட பேர் அலசிங்க பெருமாள். அவர் வந்து பச்சையப்பா ஸ்கூலில் வந்து ஒரு வாத்தியார்.
அவர் சுவாமி விவேகானந்தா நெருக்கமா பழகி நான் ஏதாவது செய்யணும் சுவாமிஜி அப்படிங்கிறார். ஒரு இளைஞர் இந்த தேசத்தை மாத்திரம் நினைக்கக்கூடிய ஒரு சுவாமி விவேகானந்தர், ஒரு அவர் அட்ராக்ட் ஆன ஐடியல்ஸ்ல அட்ராக்ட் ஆன அலசிங்க பெருமாள், நான் ஏதாவது செய்யணும் உங்களுக்கு சுவாமிஜி சொல்லுங்க அப்படிங்கிறார். சுவாமிஜி எதுவும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஆனா அலசிங்க பெருமாள் சுவாமி மேல சுவாமிஜி மேல இருந்த அளவுக்கு அதிகமான மரியாதையினாலையும் பாசத்தினாலையும் லவ் அண்ட் அஃபெக்ஷன்னாலையும் அவர் அவருடைய எஃபர்ட்ல ஃபண்டு கலெக்ட் பண்ணி ட்ரை பண்றார். பண்ணி அதுக்கான வழிமுறைகள், சுவாமிஜிக்கு அமெரிக்கா போகணுன்றது அவருடைய நோக்கம் அல்ல, யாரோ சொல்லியிருக்காங்க. விவேகானந்தர் வாழ்க்கை நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா, எவ்ரி இன்ஃபர்மேஷன் இஸ் யூஸ்ட் ஃபார் நாட் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், ஃபார் செல்ஃப்லெஸ் இன்ட்ரெஸ்ட். சுயநலத்துக்காக அவர் எதையும் பயன்படுத்தல, அவர் யூஸ் பண்ண எல்லா அஸ்திரமும் இந்த தேசத்தை கட்டமைக்கிறதுக்காக. அப்போ அமெரிக்கா போய் உரையாற்றினா நல்லா இருக்கும், இந்து சமயம் பத்தி பேசினா நல்லா இருக்கும், அந்த பதிவை மனசுல வச்சுக்கிட்டு எக்ஸ்பிரஸ் பண்றார். அப்புறம் ராமநாதபுரத்துக்கு வர்றார், பாஸ்கர சேதுபதி ராஜா அவர்களை பார்க்கிறார். அதுக்கப்புறம் நிறைய இன்ஸ்டன்சஸ் நடுவில் நடக்குது, நிறைய விஷயங்கள் நடக்குது. பட் உங்களுக்கு மெஜாரிட்டி என்ன லெசன்ஸ் வேணுமோ அதை மட்டும் நான் ஹைலைட் பண்றேன். அப்ப பாஸ்கர சேதுபதி ராஜா ஒரு ஒரு அவ்வளவு பெரிய ஒரு சீனியர் பர்சன், அவ்வளவு வயதுல முதிந்தவர் ஒரு ராஜா. விவேகானந்தர் உங்களை மாதிரி ஒரு யங்ஸ்டர், அவர் வந்தா ரிசீவ் பண்ணி நான் போற அமெரிக்காவுக்கு போறதுக்கு பதிலாக நீங்க போங்க அப்படின்னு ஒரு மாத்தி சொல்லி நீங்க அனுப்புறாருன்னா, அப்ப எந்த அளவுக்கு ஒரு எனர்ஜியும் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியும் ஒரு எந்த அளவுக்கு அவர் இருந்திருப்பார், டைனமைட்டா டைனமிக் ஸ்பிரிச்சுவாலிட்டி அவரை பார்த்து கத்துக்கணும். அவரை பார்த்த எல்லாருமே அவர் அட்ராக்ட் ஆனாங்க. காரணம் என்ன, இன்னைக்கு நம்ம படம் பார்க்குறோம், அந்த ஆக்டர் மாதிரி இருக்குமா, இந்த ஆக்ட்ரஸ் மாதிரி இருக்குமா, இந்த ஹேர் ஸ்டைலா அந்த ஹேர் ஸ்டைலான்னு பார்க்குறோம். சில ஆக்ட்ரஸ் எல்லாம் வந்து பட வாய்ப்பு கிடைக்காம இறந்து போறாங்க டிப்ரெஷன்ல, இல்லையா? இந்த மாதிரி நம்ம நோக்கம். ஆனால் சுவாமி விவேகானந்தர் எந்த ஒரு கம்பீரம், அந்த கம்பீரம் எங்கிருந்து வந்தது, சிந்தனையால் வந்தது. Students and my youngsters and friends, the beauty lies in the heart, not in the face. Every human being is beautiful in its unique way. Do not equate yourself with the lower thought people who are spoiling this country. My, according to my opinion, movies are spoiling this country for long time. Appra serial nama veetla daily paakra serial id rendume vande, it's a biggest pillar for destruction. Ana Swami Vivekanandar தாட்ஸ் ஜென்ரேட் பண்ணார், ஹையர் லெவல் ஆஃப் தாட்ஸ் கொடுத்தார். அதை பார்த்து அட்ராக்ட் ஆகி பாஸ்கர சேதுபதி ராஜா அவரை பயணம் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சார். அதுக்கப்புறம் மகாராஜா கேத்ரியை பார்க்குறார், அப்புறம் பயணம் பண்ணுறார். சுவாமி விவேகானந்தா அதுக்கு முன்னாடி தியானம் பண்ணி அவர் பர்மிஷன் வாங்குறார் ஆத்மாத்மாவாக. யார்கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்குறார், ஆத்மாத்மாவாக ராமகிருஷ்ண பரமஹம்சர் கிட்டேருந்து பர்மிஷன் வாங்குறார். அப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் வழிகாட்டுற மாதிரியாக ஒரு காட்சியை அவர் காணுகிறார். அப்போ முடிவு பண்ணுறார் அமெரிக்கா போகணுன்றதுக்காக. அந்த இளைஞர் இந்தியாவிலிருந்து அமெரிக்கா போகணுன்னு முடிவு பண்ணி போகிறார். அப்போ சொல்லி கொடுத்தாங்களா, நீங்கள் போய் அமெரிக்காவில் பேசினா நீங்கள் பேசினப்போ 4000 பேர் எந்திரிப்பாங்க, 4000 பேர் எந்திரிக்கும் போது இந்தியாவுடைய சரித்திரமே ஃபியூச்சரே மாறும் அப்படின்னு சொல்லி அமிச்சாங்களா? இல்லை, அது நம்பிக்கை வச்சிருக்கார், த பிலீஃப், அவர் மேலே இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், அது உங்களுக்கு இருக்கணும். இங்கிருந்து பயணம் பண்ணுறார், என்ன வீசா, பிரெட் பாக்கெட்டு, அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து நான் போகிறார், கையில் ஒன்றும் கிடையாது. கிளம்புறார் ஷிப்பில், கிளம்பி அங்கே போய் வேங்கோவரில் இறங்குறார். இறங்கி சர்வசமய மாநாடு டேட்டு புஷ் ஆகிடுச்சு. ஹோட்டலில் கேட்டால் அவர் கையில் இருக்க காசுக்கு ஒரு 2-3 நாள் தங்க முடியாது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு கம்பெனி ஜாயின் பண்ணுறீங்க, ஜாயின் பண்ண உடனே அடுத்த இன்க்ரிமெண்ட் எப்போன்னு கேட்குறீங்க, அப்புறம் வந்து எவ்வளோ எப்போ அப்பார்ட்மெண்ட் வாங்கணும்னு கேட்குறீங்க. ஆனால் சுவாமி விவேகானந்தர் அமெரிக்கா போகும்போது அவர் கையில் காசு இல்லை, ஆனாலும் அதை வச்சுட்டு மேனேஜ் பண்ணி ஒரு ரெகக்னிஷனை இந்தியாவுக்கு வாங்கி கொடுத்தார். எப்படி முடிந்தது? அங்கேயும் அவருடைய ஐடியல்ஸ், ஸ்பிரிச்சுவல் கோஷன், அவருடைய வேதாந்திக் ஐடியாஸ்க்கு வெஸ்டர்னர்ஸ் ஆல்சோ அட்ராக்ட் ஆனாங்க. அப்போதான் முதல் தடவை இந்தியன் வேல்யூ சிஸ்டம், இந்தியன் வேதாந்திக் ஐடியாஸ், இந்தியாவுடைய பெருமைகள் வெஸ்டர்ன் வேர்ல்டில் இன்ட்ரடியூஸ் ஆகுது. அதை முதல் தடவை யோகாஸை இன்ட்ரடியூஸ் பண்ணதும் சுவாமி விவேகானந்தர். அந்த நேரத்தில் சர்வசமய மாநாடு
தாண்டி போயிடுச்சேன்னு வருத்தப்பட்டு உட்கார்ந்துருந்துருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தை பயன்படுத்தி சுவாமி விவேகானந்தர் லெக்சர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கார் அங்கே. அதனால் நிறைய பேரை சந்திக்க ஆரம்பிச்சிருக்கார். அப்போ சந்திக்கும் பொழுது ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் போய் பார்க்குறார். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம நாட்டில் வெளிநாட்டுக்காரங்களை பார்த்தா உடனே நம்ம பணிவாக நடந்துப்போம், வெள்ளக்காரன் போய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற ஒரு நோக்கம்தான். எல்லாமே அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறது எல்லாமே டாப் குவாலிட்டின்னு தான் நம்ம நினச்சிக்கிறோம். இது ஒரு நோஷன். ஆனால் சுவாமி விவேகானந்தருக்கு ரெஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா எதுக்காக ரெஸ்பெக்ட் பண்ணாங்க, இந்தியன் தாட்ஸ் அண்ட் இந்தியன் வேல்யூஸ் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிக்காக ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. அப்போ ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் கான்வர்சேஷன் பண்றார் சுவாமி விவேகானந்தோட. பண்ணும்பொழுது அவர் சொல்றார், சுவாமி விவேகானந்தரை நீங்க சூரியன் அப்படிங்கிறார். He gave that recognition called you are the sun அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் கூட்டிட்டு போயிட்டு சர்வசமய மாநாட்டில் என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணணுமோ அவர் பேசுறதுக்கு அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்து கொடுக்குறார் அந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர். அதை பயன்படுத்தி கொண்டு சுவாமி விவேகானந்தர் September 11, 1893, almost 125 years before, 125 வருடங்கள் ஆகுது சிக்காகோ உரை. அவர் 23rd ஸ்பீக்கராக பேசுகிறார், 23rd ஸ்பீக்கராக பேசுகிறார் சுவாமி விவேகானந்தர். இப்போ நான் 2nd ஸ்பீக்கர் தான், அதுக்கு முன்னே அதுக்கு இப்போ நான் பேசும்போதே அப்படி இப்படி நெளிகிறீங்க, அப்படியே தூக்கம் வருது, போர் அடிக்குதுப்பா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 23rd ஸ்பீக்கராக சுவாமி விவேகானந்தர் 4000 பேர் உட்கார்ந்துருக்காங்க பேசுகிறார். அவருக்கு முன்னாடி நிறைய மதம் சார்ந்தவர்கள் பேசினாருங்க, நிறைய மதம் சேர்ந்தவங்க பேசினாங்க, பாவப்பட்டவர்களே அப்படிங்கிறவங்களாம் கூட பேசினாங்க. ஆனால் 23rd ஸ்பீக்கராக போகிறார் சுவாமி விவேகானந்தர். நடந்து போகும்போது யாரை நினச்சிக்கிறார், தன்னுடைய குரு ராமகிருஷ்ண பரமஹம்சரையும் சாரதாமாவையும் நினச்சிக்கிறார். 2nd சரஸ்வதி தேவியை நினச்சிக்கிறார். சரஸ்வதி தேவி நினைக்கும் பொழுது என்ன நினைக்கிறார், நாலேஜ் பற்றி நினைக்கிறார். அவர் கிடைச்ச வரப்பிரசாதம் வந்து இந்த கிஃப்ட் விச் ஹஸ் டேக்கன் ஹிம் ஃப்ரம் இந்தியா டு வெஸ்ட் இஸ் அவருடைய நாலேஜ் நினச்சிக்கிட்டு நிற்கிறார் கண்மூடி. எடுத்த வாக்கியம், முதல் வாக்கியம், மை டியர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படிங்கிறார். 4000 பேர் எழுந்தாங்க, கைத்தட்டினாங்க. அவர் கைத்தட்டினது எதுக்காக, அதிலேயே வேர்ல்ட் ரிலிஜன் ஆஃப் பார்லிமெண்ட்ல மெசேஜை கொடுத்துட்டார் சுவாமி விவேகானந்தர். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எதில் இருக்கவங்க, கிறிஸ்டியனா முஸ்லீமா ஜுராஸ்ட்ரியனா தெரியாது, யுவர் ஆல் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே அக்செப்டன்ஸ்ங்கிற மெசேஜை முதல் வாக்கியத்திலே கொடுத்தார் சுவாமி விவேகானந்தர். திஸ் இஸ் வாட் யூ ஷுட் லேர்ன் ஃப்ரம் சுவாமி விவேகானந்தா. ஒரு வார்த்தையிலேயே, ஒரு சென்டென்ஸ்லயே இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சார் இந்தியா பக்கத்தில். அதுதான் சுவாமி விவேகானந்தருடைய பவர்ஃபுல் தாட். சில நேரங்கள் நீங்க பக்கம் பக்கமா எழுத வேணாம், இது எக்ஸாம் பத்தி நான் சொல்ல வரல, எக்ஸாம் ஒரு வார்த்தை எழுதிட்டு வந்துடாதீங்க. சில நேரங்களில் நீங்க கம்பெனி நடத்தும் பொழுதோ, நாளைக்கு வேலை பண்ணும் பொழுதோ, ஒரு பெரிய லீடர் ஆகும் பொழுதோ 10 வாக்கியங்கள் நீங்க சொல்ல வேணாம், ஒரு வாக்கியங்கள இந்த தேசத்தையே மாற்ற முடியும் உங்களால. தட்ஸ் த பவர் ஆஃப் த வேர்ட். அதனால தான் அந்த வார்த்தைகள் எங்கிருந்து வருது, உங்களோட சிந்தனைகள் இருந்து வருது. உங்களை சிந்தனைகளை சீர் செய்தால், உங்களை சிந்தனைகளை கட்டமைத்தால், அந்த வார்த்தையாகப்பட்ட பவர்ஃபுல்லா இருந்தா இந்த தேசத்தையே உங்களால மாற்ற முடியும் இளைஞர்களே. நம்மளுக்கு இன்னைக்கு வந்து தேவை சிந்தனை. அந்த சிந்தனையை சரி செய்தாலே மகத்தான பெருமைகளை நம்ம நாட்டில் அடைய முடியும். அதை ப்ரூவ் பண்ணி காட்டு சுவாமி விவேகானந்தர். 4000 பீப்புள் ஸ்டுட் அப். தட் இஸ் வென், அதுக்கு முன்னாடி வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா என்னுடைய குரு ஸ்ரீ நாராயண்ராவ்ஜி சொல்லுவார், இது எங்களை சொல்லி வளர்த்தார் இந்த ஸ்கூல்ல. அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரன் நம்மளை ஆட்சி செய்யும் பொழுது சில வெள்ளக்காரன் வீட்டில் எழுதியிருப்பானா, நாய் இந்தியர்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, டாக்ஸ் அண்ட் இண்டியன்ஸ் ஆர் நாட் அலவுட் த இன்சைட் ஆஃப் ஹோம். இன்னைக்கு இந்தியா இல்லாமல் உலகமே இல்லை. ஒரு ஏர்போர்ட்டில் உட்காந்துருக்கேன், விச் கண்ட்ரி ஆர் யூ ஃப்ரம், நான் என்னை பார்த்துட்டு சைனாக்காரன் நினச்சிட்டாங்க, தமிழ்நாட்டில் என்ன பெங்காலி நினைக்கிறாங்க. அப்போ ஆர் யூ ஃப்ரம் சைனா, நான் சொன்னேன் மை டியர் பிரதர், ஹோ யூ ஆர் ஃப்ரம் இந்தியா அப்படின்னார். நான் இந்தியான் சொல்றதுக்கு முன்னாடி ஐ கம் ஃப்ரம் த லேண்ட் ஆஃப் சுவாமி விவேகானந்தா அப்படின்னேன். சோ வாட் பாஸ், சுவாமி விவேகானந்தா இஸ் த குரு ஃபார் நரேந்திர மோடி, இஸ் இட் சோ?
அப்படின்னாரு. தட்ஸ் அ பிராண்ட் ஆஃப் இந்தியா. அண்ட் இந்த இந்தியாவுடைய பெருமையை வலியுறுத்தினது சுவாமி விவேகானந்தர். அதுக்கப்புறம் சொற்பொழிவு ஆற்றார். சுவாமி விவேகானந்தர் வந்து திருப்பி வரார். திருப்பி வரும்பொழுது பெற்றெடுத்த வங்காளத்துக்கு போயிருக்கலாம், ஆனால் சுவாமி விவேகானந்தாவோட மனசுல கிராட்டிடியூடுன்றது எப்பயுமே போகாது. அங்க உரையை முடிச்சார் இல்லையா, அதுக்கு முன்னாடி இதை சொல்ல மறந்துட்டேன். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்து நம்ம பிறக்கிறோம், அதுக்கப்புறம் வேலைக்கு போறோம், ஒரு வேலை கிடைச்ச உடனே அம்மா அப்பாவையே மறந்துடுறோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணம் ஆகும், அம்மா அப்பாவை ஓல்ட் ஏஜ் ஹோம்ல போட்டுருவோம். டிமானிட்டைசேஷன் வந்ததுன்னா அம்மா அப்பா கூப்பிட்டுருவோம். ஏன்னா டிமானிட்டைசேஷன் என்ன சொன்னாங்க, 2,50,000 வரைக்கும் டெபாசிட் பண்ணா கேள்வி கேட்க மாட்டாங்க, உடனே அம்மா அப்பா மேல பாசம். கூப்பிட்டு 2,50,000 டெபாசிட் பண்ணி கொஞ்ச நேரம் 31st டிசம்பர் வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ண வரைக்கும் பத்திரமா பார்த்துப்போம். இதுதான் மெட்டீரியல் வேர்ல்டு டுடே. அந்த மாதிரி அம்மா அப்பாவை பார்த்துக்கக்கூடிய ஆட்ரிபியூட்ஸ் இன்னைக்கு வந்திருக்கு. ஆனா சுவாமி விவேகானந்தர் சொற்பொழிவு ஆற்றிட்டு கொண்டாடுறாங்க. அமெரிக்கால சுவாமி விவேகானந்தரை பார்த்து த ஹிந்து மாங்க் அப்படின்னு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அங்கங்க போஸ்டர். நண்பர்களே நினைச்சு பாருங்க, இந்த மாநாடு நடக்குது, இங்க பேசிருக்கீங்க, நீங்க பேசி முடிச்ச உடனே கோயம்புத்தூர் ஃபுல்லா உங்களுக்கு போஸ்டர், ஏர்போர்ட் போற வரைக்கும் எப்படி இருக்கும்? அதே மாதிரி சுவாமி விவேகானந்தருக்கு அமெரிக்கால போஸ்டர் அடிக்கிறாங்க. ஹிந்து மாங்க் இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய அந்த பிக்சர் நிறைய இளைஞர்களை அட்ராக்ட் பண்ணதே சுவாமி விவேகானந்தரோட அந்த ஸ்டில். இப்படி அந்த ஸ்டில் அடிச்சு ஒட்டுறாங்க அமெரிக்கா ஃபுல்லா சுவாமிஜியோட சொற்பொழிவு முடிச்ச உடனே. ஆனா அதுக்கப்புறம் ரூம் கொடுக்குறாங்க தங்கறதுக்கு, 5-star மாதிரி எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆனா சுவாமி விவேகானந்தர் அழறாரு. எதை பத்தி அழறாரு? ஆனந்த கண்ணீரா, நான் சாதிச்சிட்டேன்னு. என்னுடைய தேசத்துல இருக்கக்கூடிய மக்கள் சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க, தூங்குறதுக்கு இடம் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க, இதை வைத்து எப்படி என்னுடைய தேசத்தை மாற்றணும்ன்ற அந்த உணர்ச்சியோட அழறாரு சுவாமி விவேகானந்தர். When you achieve success, you should become a contributor. அதை வலியுறுத்தினது சுவாமி விவேகானந்தர். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அழுதுட்டு தரையில படுத்துக்கிறார். இந்த சுகங்கள் எனக்கு வேணாம் அப்படின்னு தரையில படுத்து அழறார். Can you imagine? ஒரு வீர துறவி கண்ணில் தண்ணி வருது, தண்ணி விடுறது கண்ணில் கோழையின் ஈக்குவல் இல்ல, உணர்ச்சிகளின் வெளிப்பாடு. நிறைய பேர் இஃப் யூ ஆர் மென் டோன்ட் கிரைன்றாங்க, எனக்கு ஆச்சரியமா இருக்கும். ஏன் அழக்கூடாதா? அழுதா நிறைய விஷம்லாம் தலையில இருக்க விஷம்லாம் வெளில வருதான். சரி, நல்லா அழுவுங்க, பிரச்சனை கிடையாது. ஸோ அவர் வந்து அந்த அளவுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கொண்டுகிட்டு அதுக்கப்புறம் அமெரிக்கா ஃபுல்லா லெக்சர் கொடுக்குறார், யூரோப் ஃபுல்லா லெக்சர் கொடுக்குறார். திருப்பி வரார் ஒரு வீர துருவியாகவும், அச்சீவ் பண்ணி த ஸ்பிரிச்சுவல் ஜெயின்ட் ஃப்ரம் ஏஷியா. ஏஷியாக்கே பெருமை சேர்த்தார். இன்ஃபேக்ட் இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது, பாரத வருஷாங்கிறது பாதி ஏஷியா. எங்கெல்லாம் புத்தர் போனாரோ அதெல்லாம் பாரதம் தான். புத்தர் இந்தியால இருந்து எமர்ஜ் ஆகி ஏஷியா ஃபுல்லா போய் ஸ்ப்ரெட் பண்ணார் புத்திசம். எங்கெல்லாம் புத்தர் போனாரோ, எங்கெல்லாம் அடாப்ட் பண்ணாங்களோ அதெல்லாம் பாரத வருஷம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஏஷியாஸ் கிரேட்டஸ்ட் திங்கர் சுவாமி விவேகானந்தர். திரும்பி வரார். திரும்பி வரும்போது வங்காளத்துக்கு போல, வங்காளத்துக்கும் கப்பல் போகும், ஆனா திரும்பி வந்தது ராமநாதபுரத்துக்கு. ஏன்? நன்றி கடனை கொடுக்கறதுக்காக. பாஸ்கர சேதுபதி ராஜா யார் அவர் அமைச்சாரோ அவர் சொல்றார், சுவாமி விவேகானந்தர் அவர்களே உங்களுடைய பாதங்களை என் தலையில வேங்க விவேகானந்தர் அவர்களே அப்படிங்கிறார். அப்ப கேக்குறாங்க சுவாமி விவேகானந்தர், நீங்க போறதுக்கு முன்னாடி வெஸ்ட்ல 4 வருஷம் சுகமான வாழ்க்கை அனுபவிச்சிங்களே, இப்ப இந்தியாவுக்கு வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? ஐ ஃபீல் இந்தியா இஸ் அ ஹோலி லேண்ட், ஒரு தெய்வீகமான இடமா நான் ஃபீல் பண்றேன் திருப்பி வரும்போது அப்படின்னார். அந்த அளவுக்கு ஒரு தேசத்து மேல பற்று நண்பர்களே, பேட்ரியாட்டிசம். அந்த அதுக்கப்புறம் பாஸ்கர் சேதுபதி மேல காலை வைக்கல, அவ்வளவு பணிவு. அவர் சொன்னார், நீங்க இவ்வளவு ரிக்வஸ்ட் பண்ணதுனால உங்களை தாண்டி, ஏன்னா உங்களை நீங்க கொடுத்த சப்போர்ட் கொடுத்த அந்த உணர்வுனால தான் நான் போனேன். அவர் தாண்டும் போது கூட அதுல மெசேஜ் வச்சிருந்தார் பாஸ்கர். அவர் என்ன மெசேஜ் சொல்ல வந்தார், அன்செட் மெசேஜ் ஆஃப் சுவாமி விவேகானந்தர். நான் சொல்லுவேன் இதை, The unsaid message of Swami Vivekananda was, உங்களால தான் பாஸ்கர் சேதுபதி ராஜா இந்த தேசத்தை விட்டு போனேன், இந்த பெருமைகளோட உங்களை தாண்டி தான் நான் இந்தியாவுக்கு வரேங்கிறத அன்செட் மெசேஜ் சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்காரு பாஸ்கர் சேதுபதி ராஜாவுடைய அந்த மெசேஜ் வழியா, அந்த ஆக்ட் வழியா. வந்து சொற்பொழிவு ஆற்றார். எங்க போனாலும் அவருக்கு கூட்டங்கள், இளைஞர்கள் கூட்டங்கள், ஏழைகள் எல்லாரும் பார்க்க வராங்க. அவரை சென்னைக்கு போறார். நிறைய பேருக்கு விவேகானந்த இல்லத்துக்கு போயிருப்பீங்க சுற்றுலா பார்க்கறதுக்காக, அவங்க ஸ்கூல்ல கூட்டிட்டு போயிருப்பாங்க. அங்க சுவாமி விவேகானந்தர் தங்கி இருந்தார். There is a historical entrance in Vivekananda house in Merina.
நீங்கெல்லாம் ஜல்லிக்கட்டு பற்றி சொன்னாலே எல்லாம் கைத்தட்டி ஒரு ஆரவாரம் பண்ணுவீங்க. அந்த 12 பேர் எங்கே ஃபஸ்ட்டு போய் ப்ரே பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, 12 பேர் தான் ஆரம்பித்தாங்க ஜல்லிக்கட்டை. ஞாபகமானு உங்களுக்கு தெரியல. அந்த 12 பேர் வந்து போய் ஃபஸ்ட்டு ப்ரே பண்ண இடம் விவேகானந்தர் இல்லம். அங்கே ஒரு சிலை இருக்குது ஒயிட்டு, அந்த சிலை முன்னாடி நின்று தான் ப்ரே பண்ணிவிட்டு அவங்களா வாலண்டியராக ப்ரே பண்ணிவிட்டு அங்கேருந்து ஆரம்பித்தாங்க. எவ்வளோ கூட்டம் சேர்ந்தது மெரினால? 1,000,000 பேர். எதனால்? அவங்க வந்து அவங்களும் விவேகானந்தர் கிட்ட வேண்டிட்டு தான் நல்ல காரியத்துக்கு போயிருக்காங்க. ஜல்லிக்கட்டு நல்ல காரியம் தான் இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுத்த இடம் அது. அங்கே சுவாமி விவேகானந்தர் ஹி வாஸ் தேர் அண்ட் நிறைய பெரியாட்கள் பார்க்க வந்திருந்தாங்க. அப்போ சொல்லியிருக்கார் சுவாமி விவேகானந்தர், மை ஹோப் லைஸ் இன் த யூத் ஆஃப் மெட்ராஸ் அப்படின்னு சொல்லியிருக்கார். மை ஹோப் லைஸ் இன் த என்னுடைய ஒர்க்கர்ஸ், என்னுடைய நம்மளுடைய தேசத்தின் சேவகர்கள் இந்த மெட்ராஸ்ல இருந்து, த யூத் ஆஃப் மெட்ராஸ். மை ஹோப் லைஸ் இன் த யூத் ஆஃப் மெட்ராஸ் சொல்லியிருக்கார். மெட்ராஸ் அப்படின்னா சென்னை கிடையாது, அப்ப தமிழ்நாடே இல்லையே. மெட்ராஸ்னா தமிழ்நாடு, மெட்ராஸ்னா தமிழ்நாடு. அதை நீங்க புரிஞ்சுக்கணும், அன்செட் மெசேஜ். ஸோ சுவாமிஜி அழகாக சொன்னார், பம்பாய் பாலிவுட் சிட்டியில நான் போறேன், அம்மா அப்பா காலில் விழுந்து அந்த கலாச்சாரத்தை மெயின்டைன் பண்ணோன்றார். இங்க கலாச்சாரம், அதுவும் எஸ்பெஷலி கோயம்புத்தூர்ல மரியாதைன்னு என்ன தெரிஞ்சுக்கணுமா? என்டையர் நேஷன்ல கோயம்புத்தூர் இஸ் தி எக்ஸாம்பிள், தி கல்ச்சுரல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா. என்னோட ஃப்ரெண்ட் நண்பர் பிரமோத் வந்திருக்கார். நான் அவர்கிட்ட கேட்டேன், பிரமோத் இஸ் அன் ஐஐடிஎன். ஒரு வாட்டி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது கேட்டேன், பிரமோத் ஐஐடியில் படிச்சிருக்கீங்க, ஐஐடியில் பிடிச்சா அமெரிக்கா தானே போவீங்க? ஐஐடியில் முடிக்கிறவங்க ஆஸ்பிரேஷன்லாம் அமெரிக்கா போகணும், ஐஐடியில் படித்த பெண்ணையே பார்த்து கல்யாணமும் பண்ணிக்கிறோம், அதுதான் ஐஐடி போகிறாங்க. ஆனால் பிரமோத் ஐஐடியில் முடிச்சிருக்கார், ஏன் கோயம்புத்தூரை சூஸ் பண்ணீங்கன்னு கேட்டேன். அப்போ சொன்னார், கோயம்புத்தூர் இஸ் த கல்ச்சுரல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா, கல்ச்சுரல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா. அந்த ரெஸ்பெக்ட், ஒரு ஆட்டோ டிரைவர், நீங்க சென்னையில் போய் ஆட்டோவில் ஏறும் போதே தெரிஞ்சிடும் சென்னையில் இருக்கணுமா வேணாமான்னு. ஆனா இங்க ஒரு பெரிய ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கும், மரியாதையோட திட்டிப்பாங்க. அப்ப பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு ஒரு கல்ச்சுரல் இருக்கு. கல்ச்சுரல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா ஐ வுட் சே திஸ் ஃபார் தமிழ்நாடு எஸ்பெஷலி கோயம்புத்தூர். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹோப்பை சுவாமி விவேகானந்தர் வச்சிருந்தார். இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டில், தமிழ்நாடு இஸ் கான்ட்ரிபியூட்டட் மெனி திங்ஸ். நான் அந்த ஆங்கிளுக்கு வரேன். அப்புறம் சுவாமி விவேகானந்தர் வரார், அதுக்கப்புறம் விஷன் ஃபார்ம் பண்ணுறார், இந்த மிஷனை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி. அப்போது சுவாமி பிரம்மானந்தா அப்படின்ற ஒரு வீர துறவி இருந்தார் நம்மளுடைய ராமகிருஷ்ண மட்டில். அப்போது ஒரு ஒன் ஆஃப் த மாங்ஸ் சீடர் பரமஹம்சருக்கு, ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு, அவருக்கு லெட்டர் எழுதுறார், அத்தாரிட்டியோடு எழுதுறார். நம்மளாம் அக்கௌண்டன்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க, எத்தனை பிகாம் பேர், பிகாம் பீப்புள், எவ்வளோ பேர் பிகாம் படிக்கிறவங்க இருக்கீங்க இங்கே? சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் படிக்கிறவங்க, ஓகே, எந்த டிகிரி படித்தாலும் ஓகே. கணக்கு வழக்கு செலவு, உங்கள் அம்மா அப்பா என்ன கேட்குறாங்க, பா 1,000 ரூபா தரேன் கணக்கு கொடுப்பான்னு கேட்குறாங்கல்ல. சுவாமி விவேகானந்தர் லெட்டர் எழுதுறாரு பிரம்மானந்தாக்கு, சுவாமி பிரம்மானந்தாக்கு எழுதுறாரு எப்படி அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணணுன்னு. அக்கௌண்டண்ட்டாக எழுதியிருக்காரு அந்த லெட்டர், பதிப்பகத்தில் இன்னும் இருக்குது. இஸ் ரிட்டன் அபவுட் ஹவு டு மெயின்டைன் த அக்கௌண்ட்ஸ், ரிசிப்ட் கொடுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க. அதுதான் இன்னும் ஃபாலோ பண்றோம் ராமகிருஷ்ண மடத்துல. இன்னைக்கு 130 வருடங்களுக்கு மேலாக இந்த விஷன் ஃபார்ம் ஆகி இந்த மிஷன் இந்தியாவில் இருக்குன்னா, டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி மட்டில் இவ்வளவு பெருசா இருக்குன்னா, விவேகானந்தர் போட்ட வித்து, த சீட் ஆஃப் விவேகானந்தா இன் சுவாமி பிரம்மானந்தா. சுவாமிஜி இஸ் நாட் ஓன்லி அ ஸ்பிரிச்சுவல் ஜெயண்ட், சுவாமிஜி இஸ் ஆல்சோ குட் அக்கௌண்டன்ட். அது மாதிரி ஒரு ஒரு விஷயம் கட்டமைச்சு, அப்புறம் சவுத் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் மட்டு ஆரம்பிச்சது நம்ம ராமகிருஷ்ணா மட் சென்னையில், சவுத் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் மட். அந்த விஷன் ஃபார்ம் பண்ணி அது விவேகானந்தர் இல்லத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் வி ஸ்டார்டட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஷன் ஃபார்ம் பண்ணி பேலூர் மட்டை தொடங்குறார். எல்லா இன்ஸ்பயர்ட் மைண்ட் வில் கான்ஸ்பயர், அவருக்கு என்ன ஐடியா இருந்ததோ அந்த லோகோ பற்றியே ஒரு செஷன் எடுக்க முடியும். இதுக்கு டைம் இல்லை, பட் அந்த லோகோ ஒரு டிராஃப்ட் பண்ணும்போது அந்த லோகோன்றது என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே வாழ்க்கையை புரிஞ்சுப்பீங்க. That's how he has drafted the logo. இன்னைக்கு லோகோ டிசைனர் சொல்றோம் இல்லையா, நிறைய பேர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நீங்க ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னா என்ன பண்றீங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆளுகிட்ட கொடுத்துடுறீங்க. சுவாமி விவேகானந்தர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றவங்க கிட்ட கொடுத்தாரா? உள்ளத்துல இருந்து வந்தது தான் அந்த லோகோ. இந்த லோகோ நீங்க பார்க்கக்கூடிய லோகோ as a message for your life. ராமகிருஷ்ண மடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம் மெசேஜ் ஃபார் யுவர் லைஃப். புஸ்தகத்துல இருந்து, லோகோல இருந்து, வழி நடத்தக்கூடிய விஷயத்துல இருந்து, பூஜை பண்ற விஷயத்துல இருந்து, எல்லாமே இஸ் அ மெசேஜ் ஃபார் குளோபல் ஹார்மோனி.
அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அதை கோடிஃபை பண்ணி டிராஃப்ட் பண்ணி ஒரு மாங்க்னா எப்படி இருக்கணும்ங்கிறத பத்தி பேசி இன்னைக்கு 1800 மாங்ஸ் இஸ் மை அண்டர்ஸ்டாண்டிங். எனக்கு கரெக்டான ஃபிகர்ஸ் தெரியல. 1800 பிளஸ் மாங்ஸ் ராமகிருஷ்ண மடத்துல சுவாமி விவேகானந்தரும் ராமகிருஷ்ண பரமஹம்சரும் ஹோலி மதரையும் சாரதா தேவியும் நினைச்சு இன்னைக்கு இந்த தேசத்தை கட்டமைக்கிறதுக்காக உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்காங்க. சுவாமி விவேகானந்தர் அதுக்காக வித்து போட்டு இந்த அளவுக்கு ஒரு ராமகிருஷ்ண மடம் இந்தியாவில் மட்டும் இருக்கா, பல நாடுகளில் இயங்கிட்டு இருக்கு ராமகிருஷ்ண மடம். டுடே ராமகிருஷ்ண மட் இஸ் த பில்லர் ஃபார் குளோபல் டிப்ளமசி. இட்ஸ் அ பில்லர் ஃபார் ஃபாரின் குளோபல் டிப்ளமசி. ஆனபிள் பிரைம் மினிஸ்டர் சிங்கப்பூர் போனா ராமகிருஷ்ண மடம் போகவும் வரமாட்டார். பங்களாதேஷ் போனா ராமகிருஷ்ண மடம் போகவும் வரமாட்டார். அந்த அளவுக்கு ஒரு குளோபல் டிப்ளமசியை இன்னைக்கு கல்ச்சுரல் சாஃப்ட் பவர், வி கால் தட் அஸ் அ சாஃப்ட் பவர், அதை கொண்டு வந்த முதல் ஆர்கனைசேஷன் ஃபாரின் லெவல்லையும் ராமகிருஷ்ண மிஷன் அண்ட் மட். அது மட்டுமா செஞ்சாங்க, எத்தனை பேருடைய வாழ்க்கையை படிப்பினால மாத்திருக்காங்க. நான் ஒரு நாள் பேரின்ல போய் பேசிட்டு இருக்கேன், ஹார்வர்டுடைய டிசைன் திங்கிங் பத்தி பேசிட்டு நான் கடைசியில் சொல்றேன், ஆல் ஹார்வர்ட் அண்ட் ஸ்டான்ஃபோர்ட் எல்லாம் சுவாமி விவேகானந்தர் மனசுல இருந்து வெல் ஆல்ரெடி வந்தது தான் இப்ப கோடிஃபை பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அப்போ எவ்வளவு பேர் வந்து விவேகானந்தா காலேஜ்ல ராமகிருஷ்ண இன்ஸ்டியூஷன்ல படிச்சுங்க கேட்டோடனே ஒரு 30% சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் பஹரின்ல விவேகானந்தா ஸ்கூல்லையும் விவேகானந்தா காலேஜ்லயும் கை தூக்குறாங்க, சிஇஓ சிஎஃப்ஓவும் இருக்காங்க. நான் கேட்டேன், ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது. எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்திலிருந்து விவேகானந்தா வித்யாலயில படிச்சு மேலே வந்திருக்காங்க, இன்னைக்கு பெரிய தொழிலதிபர்களாக இருக்காங்க, பெரிய பெரிய ஆட்களாக இருக்காங்க. இன்னைக்கு நித்தி ஆயோகுடைய எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சிலில் இருக்கக்கூடிய மிஸ்டர் பிபேக் தெப்ராய் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் அவர் நரேந்திரபூர் ராமகிருஷ்ண வித்யாலயா. இன்னைக்கு அட்வைஸ் பண்றார் பிரைம் மினிஸ்டர், இஸ் டிராஃப்டிங் த பாலிசி ஆஃப் இந்தியா. உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய வேலையை செய்யக்கூடிய எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சிலர் மிஸ்டர் பிபேக் தெப்ராய் இஸ் ஃப்ரம் ராமகிருஷ்ண மிஷன். அது எதுக்கு அமுதா ஐஏஎஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் தமிழ்நாட்டில், அவங்க ரூம்ல ஒன்னே ஒன்று தான் கான்ஸ்டன்ட். அவங்க கிட்ட கேட்கும்போது சொல்லுவாங்க, என்னுடைய பதவிகள் டெம்பரவரி, என் கூட இருக்கிறது ஒரே ஒன்று கான்ஸ்டன்ட், என்னோட குரு அதான் சுவாமி விவேகானந்தர்னு சொல்றாங்க. ஐஏஎஸ் அமுதா தமிழ்நாட்டில் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். நீங்க யோசிப்பீங்க அமுதா ஐஏஎஸ் எப்படி இவ்வளவு போல்டா இருக்காங்க ஒரு பெண்மணியாக இருந்து. காரணம், விவேகானந்தாவோட ஸ்பிரிட் அவங்களுக்குள்ள இருக்கு, அவங்களே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி பல பேர் வந்து உருவாங்கினாங்க. ஸோ சுவாமிஜி வந்து மடத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. 1997 சுவாமிஜி திரும்பி வரும் பொழுது பிறந்த வருடம், அந்த வருடம் பிறந்தவர் சுபாஷ் சந்திர போஸ், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவரும் வந்து படிக்காத இளைஞர் கிடையாது, வேலை எதுவுமே இல்லாதனால தான் இப்ப புரட்சி ஆறாங்க. நிறைய பேர் புரட்சின்னு பண்றாங்க இல்லையா, நீங்க போய் பாருங்க, வேலை எதுவுமே இல்லாதான் புரட்சி பண்றாங்க. அதெல்லாம் புரட்சி, புரட்சி என்பது அதான் சொல்லுவாரு, பெக்கர்ஸ் கே நாட் ரினன்சியேட். ஒரு பிச்சைக்காரன் எப்படி வந்து ரினன்சியேட் பண்ண முடியும்? Renunciation means you should achieve and renunciate. You should attain and renunciate. படிச்சுட்டு அதுல அந்த தவறான வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லி ரினன்சியேட் பண்ணலாம். படிக்காம என்னத்தை ரினன்சியேட் பண்ணுவீங்க? Beggars cannot renunciate. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பிரிட்டிஷ் காலம் பீரியட்லயே அவர் வந்து ஐசிஎஸ் தேர்வுகளை பயின்றிருக்கார். அவ்வளோ கஷ்டம் அது. எப்படி வச்சிருந்தாங்கன்னா, ஐசிஎஸ் தேர்வை பிரிட்டிஷ்காரன் தான் பாஸ் பண்ணணும், இல்ல பிரிட்டிஷ்காரன் ஃபேமிலிக்கு சொந்தமா இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ் தான் பாஸ் பண்ணும். அந்த இடத்துல போயிட்டு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எழுதி மார்க் வாங்கி பெனிட்ல வரார். வந்துட்டு என்ன பண்றார், தூக்கி அடிக்கிறார். ரெனன்சியேஷன், ரெனன்சியேஷன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், புரட்சி பண்றதுக்காக சொல்றார். நீ கொடுத்த படிப்பு நான் முடிச்சு காட்டிட்டேன்ல, நீ கொடுத்த படிப்பு எனக்கு எதுக்கு, தூக்கி போடுறார். தூக்கி போட்டுட்டு இந்தியாவுக்கு வரார். ஆக்சுவலா நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வீர துறவி ஆக வேண்டியவர். ராமகிருஷ்ண மடத்தில் மாங்க ஆகணும்னு ஆசைப்பட்டார், ஆனா அவருக்கு ஒரு வேலை கொடுத்தாங்க அவங்க குரு ராமகிருஷ்ண மடத்துல இருந்து சுகந்தத்துக்காக பண்ணணுங்கிற ஒரு அறிவுரை இருந்தது. அதை புரிந்து கொண்டார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். எப்படி சுவாமி விவேகானந்தர் வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியை ப்ரீச் பண்ண போனாரோ, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வெறும் கையோட இந்த தேசத்தை விட்டு ஆப்கானிஸ்தான் வழியா போய் வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல ஜெர்மனியில ஹிட்லர்ல இருந்து ஜப்பான்ல இருந்து எல்லாரும் இன்டகிரேட் பண்ணி இந்தியாவுக்கு நுழையிறார். எப்படி சுவாமி விவேகானந்தர் ராமநாதபுரத்துல ஸ்பிரிச்சுவல் ஜெயண்டா இந்த சுதந்திரம்க்கு இக்னைட் பண்ணாரோ, அதே மாதிரி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் 85,000 சோல்ஜர்ஸோட வரார்
ஒண்ணுமே இல்லாம போன நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. இந்த தேசத்தை விட போகும்போது தப்பிச்சு போறார், திரும்பி வரும்போது 85,000 சோல்ஜர்ஸோட திரும்பி வரார். சிங்கப்பூர்ல பேசியிருக்கார், ஜப்பான்ல பேசியிருக்கார், படையை திரட்டிட்டார், ஏர்கிராப்ட் திரட்டிட்டார், ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணியிருக்கார். இவ்வளவுக்கும் சிஸ்டர் நிவேதிதா அவங்களும் இருந்தாங்க. இந்த அளவுக்கு ஒரு ஸ்பிரிட் அவருக்கு வந்தது எப்படி? சுவாமி அவரே சொல்லியிருக்கார் அவருடைய பதிப்பகத்துல, என்னுடைய வெற்றியை நான் ராமகிருஷ்ண மட்டை சார்ந்த ராமகிருஷ்ண பரமசரியும் சுவாமி விவேகானந்தரே சேருங்கிற போன மாசத்துடைய வேதாந்த கேசரியில வந்திருக்கு, மிடில் பேஜ்ல லெஃப்ட் ஹேண்ட்ல வந்திருக்கு, நீங்க படிச்சு பார்க்கலாம். லாஸ்ட் பேராகிராஃப் சொல்லியிருக்கார். இந்த அளவுக்கு ஒரு சக்தி அவருக்குள்ள வந்தது காரணம் சுவாமி விவேகானந்தரோட ஸ்பிரிட். சுபாஷ் சந்திர போஸ் 1945 சுதந்திரத்துக்கான வித்தை போட்டுட்டார், அதுக்கான கம்யூனிகேஷன் இருக்கு பிரிட்டிஷ் கிட்ட. அதுக்கப்புறம் காந்திஜியும் பண்ணார், காந்திஜியும் சுவாமி விவேகானந்தர் இன்ஸ்பயர் ஆனவர் தான். மகாத்மா காந்தி இஸ் இன்ஸ்பயர்ட் பை சுவாமி விவேகானந்தா. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வாஸ் இன்ஸ்பயர்ட் பை சுவாமி விவேகானந்தா. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வாஸ் தி மெயின் பில்லர் ஃபார் ஃப்ரீடம். ஆனா அவர் இல்ல ஃப்ரீடம் வாங்கும் போது, அவ்வளவுதான். வேற ஒரு கிரெடிட் எடுத்துக்கிறாங்க, சில பேர் எடுத்துக்கிட்டாங்க, பட் மகாத்மா காந்தியோட பங்கு இருந்தது, அவரும் கஷ்டப்பட்டார். சோ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அண்ட் மகாத்மா காந்தி பிளேட் அ மேஜர் ரோல் இன் பிரிங்கிங் ஃப்ரீடம் டு த கண்ட்ரி. அதுல மெஜாரிட்டி ஆஃப் த ரோல் வந்து சுபாஷ் சந்திர போஸுடைய 85,000 பேருடைய படை. சோ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் காட் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் சுவாமி விவேகானந்தா. மகாத்மா காந்தி காட் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் சுவாமி விவேகானந்தா. பாலகங்காதர் திலக் காட் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் சுவாமி விவேகானந்தா. பகத்சிங், சந்திரசேகர் ஆசாத், யூ நேம் எனி ஒன், எல்லாருமே, சர்தார் வல்லபாய் பட்டேல், எவ்ரிபடி காட் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் சுவாமி விவேகானந்தா. ஈவன் அம்பேத்கர் காட் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் சுவாமி விவேகானந்தா, பிகாஸ் ஹி பிலீவ்ட் ஆன் புத்தா. And Swami Vivekananda spoke about the Lord Buddha's message to the world. He also got inspired by Buddha. So, ninga yaar oru maatrathai kondu vandirundalum Swami Vivekananda nokki da irundirukkom. Adhu edhukku nariya per Bharathiyaarukkum Vivekanandarukkum irukkira relationship nariya per theriyadhu. Swami Vivekananda inspired Sister Nivedita. Sister Nivedita inspired for women empowerment Mahakavi Bharathiyar. Bharathiyar ivlo oru unarupuramana இது பாடல்களை எழுதியிருக்கிறார்னா அதுக்கு காரணம் ராமகிருஷ்ண மடம். ராமகிருஷ்ண மடத்துல தான் மகாகவி பாரதியாரும் வாவோ சிதம்பரம் மீட் பண்றாங்க. அங்கிருந்தா சுதந்திரம் போடுறதுக்கு அவங்க போறாங்க. எந்த அளவுக்கு ஒரு கனெக்ஷன் பாருங்க. சுவாமி விவேகானந்தா இன்ஸ்பயர்ட் மகாத்மா காந்தி, மகாத்மா காந்தி இன்ஸ்பயர்ட் நெல்சன் மண்டேலா. சுவாமி விவேகானந்தர் இந்தியாவுக்கு மட்டும் சுதந்திரம் வாங்கி கொடுக்கல, ஆப்பிரிக்காவுக்கும் சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காரு. எப்படி? இன்ஸ்பிரேஷன் டு நெல்சன் மண்டேலா. Because Nelson Mandela got inspired from Mahatma Gandhi and Mahatma Gandhi got inspired from Swami Vivekananda. என்னோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான தருணம் தலை லாமா சோலினஸ் 14 தலை லாமா பார்க்க முடிஞ்சது. பர்சனல் அவர் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன், என்னோட யூடியூப் சேனல் இருக்கு. அவர்கிட்ட கேட்டேன், அவரும் ஆக்சுவலாக சுதந்திரத்துக்காக போராடிட்டு இருக்கார், டிபெட்டியன் சுதந்திரத்துக்காக சைனா கிட்ட இருந்து. அப்போ உங்களோட இன்ஸ்பிரேஷன் என்ன? அவர் வந்து நல்ல நண்பர் நம்மளுடைய சுவாமி ரங்கநாத்ஜி மகாராஜுக்கு, 13th president of Ramakrishna Math. அவட்ட கேட்டேன் ஸ்ட்ரெயிட்டாவே, உங்களோட இன்ஸ்பிரேஷன் என்ன அப்படின்னு. The master of all monks from India is Swami Vivekananda அப்படின்னு சொன்னார். எல்லாருக்குமே சுவாமி விவேகானந்தோட மெசேஜ் இருக்கு நண்பர்களே. இவ்வளோ பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜாயண்ட், கிரேட் திங்கர் ஃப்ரம் இந்தியா, who became the thinker from Asia. He not only gave inspiration for India, he gave inspiration for Asia. அவர் சுதந்திர போராட்டம் பண்றவங்களுக்கு மட்டும் தான் இன்ஸ்பிரேஷன் கொடுத்தாரா? இளைஞர்களுக்கு மட்டும் இன்ஸ்பிரேஷன் கொடுத்தாரா? அடுத்துட்டு மக்களுக்கு மட்டும் தான் இன்ஸ்பிரேஷன் கொடுத்தாரா? டாட்டா கூட இன்ஸ்பிரேஷன் கொடுத்தாங்க சுவாமி விவேகானந்தா கொடுத்தாங்க. எப்படி கொடுத்தாங்க? டாட்டாவும் சுவாமி விவேகானந்தரும் ஒரு கப்பலில் சந்திக்கிறாங்க, ஜப்பான் டு வேங்கோவர் போகும்பொழுது. சுவாமி விவேகானந்தர் சொல்றார், டாட்டா அவர்களே, நீங்க வந்து ஒரு ஏன் ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு கேட்கிறார் டாட்டாவை. அதுதான் இன்னைக்கு பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஐஐஎஸ்சி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ். பிகாஸ் அது தொடங்கினதுக்கு அப்புறம் லெட்டர் எழுதியிருக்கார் டாட்டா. டாட்டா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் சயின்சஸ், அந்த ஐடியா கூட வித்துட்டது சுவாமி விவேகானந்தர் டாட்டாவுடைய மனசுல. அந்த அளவுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனல் பர்சனாலிட்டி இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். எப்படி எல்லாரையும் அவளை மாற்ற முடியுது? ஒரு ஏழை வந்து சுவாமி விவேகானந்தர் பார்த்தாலும் மாற்ற முடியுது? முடியுது. ஒரு டாட்டா
சின்ன வயசு திட்டுவாங்க எங்க அம்மா அப்பா, இவர் தாட்டா பில்லா, இவருக்கு எல்லாம் வேணும், வண்டி கேட்டா திட்டுவாங்க. இப்போ ஒரு காலேஜ் படிக்கும் பல்சர் கேட்டா என்ன சொல்லுவாங்க, டாட்டா பில்லா கஷ்டப்பட்டு வாங்குங்க அப்படின்னு வீட்டில். அந்த மாதிரி டாட்டா பில்லாக்கு, சாரி டாட்டா அப்கோர்ஸ் பில்லா வுட் ஆல்சோ டேக் அன் இன்ஸ்பிரேஷன். டாட்டா காட் டைரக்ட் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் சுவாமி விவேகானந்தா. அப்புறம் ஐஏஎஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணார். அவருக்கு மட்டும்தான் இன்ஸ்பிரேஷனா, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்க்கும் டாட்டா வாசன் சுவாமி விவேகானந்தா வாசன் இன்ஸ்பிரேஷன். டெஸ்லாவோட எனர்ஜி கான்செப்டே சுவாமி விவேகானந்தா சொன்னது தான். டெஸ்லாங்கிற இன்னைக்கு ஒரு பெரிய கம்பெனி. அவர் கிட்ட சுவாமி விவேகானந்தருடைய தொடர்பில் வந்தப்புறம் தான் டெஸ்லாவோட திங்கிங் மாடல் மாறிச்சு. அதுக்கப்புறம் டெஸ்லா இஸ் ஒன் ஆஃப் த கம்பெனி. டுடே வேர்ல்ட் இஸ் லுக்கிங் அட் டெஸ்லா, அண்ட் ஃபார் ஹிம் த இன்ஸ்பிரேஷன் வாஸ் சுவாமி விவேகானந்தா. ராக்ஃபெலர், ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஃபிலான்த்ரோபர் இன் யூஎஸ் அப்படின்னு எல்லாருமே இப்போ சொல்றாங்க. ஆனால் அவர் ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்டட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்ல இருந்து செல்ஃப்லெஸ் ஃபிலான்த்ரிஸ்ட் ஆனது சுவாமி விவேகானந்தரை சந்திச்சதுக்கு அப்புறம் தான். சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவில் இருக்கார், அவரை பார்க்கறதுக்காக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வர்றார். ராக்ஃபெலர் வந்துட்டு ஒரு ரூம்ல எழுதிட்டு இருக்கார், சிந்தனைகள் முழுமையா இருந்ததுனால அவர் பார்க்க முடியல ராக்ஃபெலரை. ராக்ஃபெலர் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கார் சுவாமிஜி பக்கத்தில். அப்போ சொல்றார், பேசும்பொழுது விரிவாக பேசும்பொழுது சொன்னார், நீங்க என்ன சொசைட்டிக்காக பண்றீங்கன்ற மாதிரி டிஸ்கஷன் போகும்பொழுது அப்புறம் ராக்ஃபெலர் பிகேம் த ஃபிலான்த்ரோபிஸ்ட், பிகேம் த கிரேட்டஸ்ட் ஃபிலான்த்ரோபிஸ்ட் இன் யுஎஸ். இந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட். ரோமா ரோலான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க. இந்த மாதிரி பல பேர் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு சுவாமி விவேகானந்தர். சிஸ்டர் நிவேதிதா அவங்களோட வந்து டாக்டரா கன்சிடர் பண்ணார் சுவாமி விவேகானந்தர். சிஸ்டர் நிவேதிதான்னு பேர் சூட்டி இந்தியாவுக்கு கொண்டு வந்து இந்த சுதந்திர இந்தியாவை கொண்டு வரதுக்கான நிறைய ஸ்டெப்ஸை சிஸ்டர் நிவேதிதா அவர்கள் எடுத்தாங்க. பெண்களுக்கு அவங்க ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். இந்த அளவுக்கு சுவாமி விவேகானந்தரோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு நண்பர்களே. திஸ் யங் இந்தியா அரைஸ் யூத் கன்வென்ஷன், இது வந்து ஒரு உங்களுக்கு காலேஜில் ஓடி கொடுத்துருக்காங்கன்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க. திஸ் இஸ் அ லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் ஃபார் யூ. இஃப் ஒன் யூத் ஹர்ட் அபவுட் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சா ஃப்ரம் சம் ப்ரொஃபஸர் இன் த காலேஜ் அண்ட் கோஸ் பேக்ஸ் அண்ட் மீட்ஸ் ஹிம், changes the thought process of the entire country for the freedom movement, changes the best of the industrialists, goes to the west and revives the Indian thought process, becomes the inspiring personality for all the monks in India. ஒரு இளைஞர், ஒரு யூத் டிசைட் பண்ணார் என்னால முடியுங்கிறது. இத்தனை இளைஞர்கள் இருக்கீங்களே, இந்தியாவை ஏன் மாற்றக்கூடாது? Don't rest your confidence on the politics of this nation, my dear friends. Democracy should have been a greatest gift to the humanity. அடக்குமுறையும் டிக்டேட்டர்ஷிப்பும் இருக்க இடத்துல நீங்க இருந்து பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை என்னன்றது தெரியும், பேச்சுரிமை கிடையாது. ஆனா இந்தியால you have a democracy, but it has become a demon cry now. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் was inspired from Swami Vivekananda said in one of the meetings in Germany, இந்தியால சுதந்திரம் வாங்கினால் 25 வருஷத்துக்கு வந்து டிக்டேட்டர்ஷிப் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாராம். ஏன்னா டிக்டேட்டர்ஷிப் நாட் டு ஸ்பாயில் யூ, நாட் டு டார்ச்சர் த பீப்புள், பட் டு ஒர்க் ஆன் த மைண்ட் ஆஃப் த பீப்புள். ஏன்னா அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் டீச்சிங்ஸ்ல இருந்தும் விவேகானந்தரோட டீச்சிங், என்னோட மைண்ட் இப்படி மாறி இவ்வளவு நான் செய்யறேனே, அது என்னோட சிந்தனை தானே அப்படிங்கிறத உணர்ந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அந்த சிந்தனைகளை ஒரு ஒரு குடிமகனுக்கும் அப்ப இருக்கக்கூடிய குடிமக்களுக்கும் சிட்டிசனுக்கும் அதை கொடுத்திருந்தால் அப்ப 30 கோடி தான் பாப்புலேஷன். இன்னைக்கு இந்தியாவோட பாப்புலேஷன் 130 கோடி. அப்ப ஈஸியா, இப்ப ஈஸியா? அப்ப ஈஸி. இன்னைக்கு வந்து ஒரு லீடர் நல்ல விஷயம் பண்ணா அடுத்த நிமிஷம் 2 செகண்ட்ல என்ன தேடுறாங்கன்னா இளைஞர் என்ன மீம்ஸ் வந்திருக்குன்னு பாக்குறாங்க. இதுவா தேவை நம்மளுக்கு நாட்டுக்கு? ஏன் உங்களோட சிந்தனைகளை நாலு ஏழைகளுக்கு பயன்படுற மாதிரி போட முடியாதா? கவர்மெண்ட் கொண்டு வர ஒரு ஸ்கீம்ஸும் வந்து கொண்டு வந்து எப்படி பயனடையணும்னு சொல்ல முடியாதா அந்த 2 நிமிஷத்துல? அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் மாசஸ் இஸ் பாசிபிள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரொவைடட் யூ சேனலைஸ் யுவர் எனர்ஜி, யூ திங்க் வாட் யூ கேன் கான்ட்ரிபியூட். பணம் முக்கியம் அல்ல, சுவாமிஜி கரெக்டா சொன்னார். பணம் இங்க ஒர்க் பண்றாங்க டீச்சர்ஸ், அவங்க பணத்துக்காக ஒர்க் பண்ணல. பார், அவருக்கு எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு எங்களுக்கு தெரியும் வெளியில, எந்த ஒரு வெளியில இருக்கக்கூடிய அறிவாற்றலுக்கு. பட் தியாகம் பண்றாங்க டீச்சர்ஸ் இங்க. தியாகமும் சேவையும் எந்த ஒரு மனிதர் செய்யறாங்களோ அவர்தான் கடவுள். லார்ட் விநாயகா, கணேஷா, முருகா, பெருமாள், இது எல்லாமே எதுக்கு தெரியுமா? தியாகமும்
சேவையும் உணர்றதுக்காக தான் அந்த வழியில போறோம். அதை நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா நீங்க தான் கடவுள். சுவாமி விவேகானந்தர் கடவுள், ராமகிருஷ்ண பரமஹம்சர் கடவுள், இங்க இருக்கக்கூடிய சுவாமிஜி கடவுள், நீங்களும் கடவுள். உங்க அம்மா அப்பா தியாகம் செய்து உங்க அம்மா உங்களுடைய வீட்டில் நகையை வச்சு உங்களை படிக்க வச்சா அவங்க கடவுள் தான். உங்க அப்பா காலில் வலி இருக்கு இருந்தாலும் வேலைக்கு போய் உங்களுக்கு தேவையானதை கொண்டு வந்து உங்களுக்கு சட்டை தச்சு தீபாவளிக்கு கொடுக்குறாருன்னா தியாகமும் சேவையும் தான், அவரும் தான் கடவுள். நீங்களும் இந்த சொசைட்டிக்காக செஞ்சீங்கன்னா நீங்களும் கடவுள் தான். சொசைட்டிங்கிறது உங்க அம்மா அப்பா, வீட்டுக்கு வரக்கூடிய பால் போடுறவர், பேப்பர் போடுறவர், பக்கத்தில் இருக்க எல்லாருமே தான் சொசைட்டி. இட் இன்க்ளூட்ஸ் யுவர் ஃபேமிலி, இட் இன்க்ளூட்ஸ் யுவர் செல்ஃப். டு பில்ட் திஸ் நேஷன் பில்ட் யுவர் செல்ஃப். சார் இந்தியா வளரணும், இந்தியா வளரணும், நீ வளர்ந்தியாப்பா? டிட் யூ பில்ட் யுவர் செல்ஃப்? Transform individuals, the message from Swami Vivekananda's life, transform individuals to transform the nation. அவ்வளவுதான், man making character building. அவர் சொன்ன சிம்பிள் தான். பிசிக்ஸ் பத்தி சொல்லல அவரு. மெக்கானிக் இன்ஜினியர் பசங்கலாம் நிறைய தெர்மோடைனமிக்ஸ் ஏதோ பேப்பர் இருக்கும் தலையெல்லாம் உடச்சின் படிக்கிறாங்க. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ்லாம் வந்து அக்கௌண்டிங்லாம் தியரிலாம் படிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி தேவை man making and character building. அது இருந்தா transforming individuals to transform the nation, as simple as that. இது நீங்க தெரிஞ்சுக்கணும். Self development, step 1. Family development, step 3. Society development. நீங்க உங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா உங்க ஃபேமிலி வளர்ந்துடும். உங்க ஃபேமிலி வளர்ந்துச்சுன்னா உங்க சொசைட்டி வளர்ந்துடும். சொசைட்டி வந்ததுன்னா ஒரு ஒரு ஃபேமிலி வளர்ந்தா ஒரு ஒரு டவுன் வளரும். ஒரு ஒரு டவுன் வளர்ந்தா ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் வளரும். டிஸ்ட்ரிக்ட் வளர்ந்தா ஸ்டேட் வளரும். ஸ்டேட் வளர்ந்தா எல்லா ஸ்டேட் வளர்ந்தா தேசம் வளரும். The transformation of individual is for transforming India. இதுதான் சுவாமி விவேகானந்தருடைய message to you. Transform yourself. Young India, arise. Transform yourself to transform the nation. And Swami, I'll complete with the final quote. Swamiji vandu skill India pathi nariya per ipo government of India eppadi government ku vandu or guide kudukkarar endra solren adoda mudichikuren. So he is guide for the poor people, he is a guide for youth, he is a guide for industrialists, he is also a guide for present governments also. Avar sollirundar 1898 la, if I get an unmarried man, skill India pathi, if I get an unmarried man, I'll send them to Japan, get them skill education, technical education, bring them back to India, make them to establish factories, workshops, industries, warehouses, and export to Europe and bring back money to India. இது தான் எனக்கு skill India project of honorable prime minister, my dear friends. எப்ப சிந்திச்சிருக்கார்? 1898 ல. அதை சார்ந்து தொடங்கியது தான் பாலிடெக்னிக். ஏன்னா ஸ்கில் எஜுகேஷன், ஐடிஐ. இன்னைக்கு இன்ஜினியரிங்க்கு மெக்கானிக் இன்ஜினியர் இருக்காரு, ஆனால் எப்படி வந்து இன்ஜினியர் ரிப்பேர் எப்படி வீட்டில் வந்து அது அவருடைய பைக் எப்படி ரிப்பேர் பண்ணு தெரியல. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் இருக்காரு, டியூப்லைட் ஃபீஸ் போச்சுன்னா மாற்ற தெரியல. சிவில் இன்ஜினியர் இருக்காரு, ஒரு செவர் கட்ட தெரியல. ஆனால் வாட் வி நீட் இஸ் மோர் பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்கில்ட் பீப்பிள் இந்த கண்ட்ரி, மோர் கார்பெண்டர்ஸ். டுடே கார்பெண்டர் இஸ் ஏர்னிங் மோர் தேன் இன்ஜினியர்ஸ், யூ ஆல் அக்செப்ட். Electricians are earning more than engineers for information. ஏன்னா ஸ்கில் நல்ல கார்பெண்டராக இருந்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவர் சொன்னது உண்மையாகிறது இந்த 21st சென்ச்சுரியில். ஃபைனலி இந்த இந்தியாவை, யங் இந்தியா அரைஸ், இட்ஸ் அ நியூ இந்தியா. ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் டாக்ஸ் அபவுட் நியூ இந்தியா 2022. அப்போ சுவாமி விவேகானந்தர் 1899 சொல்லியிருக்கார், 5.376 கம்ப்ளீட் ஒர்க்ஸ்ல இருந்து அது சொல்லியிருக்கார், Let new India arise out of the peasant's cottage, grasping the plow, out of the huts of the fisherman, the cobbler, the sweeper. Let us spring from the grocer's shop, from besides the woven of the fritter seller. Let it emanate from the factory, from marts, from markets. Let it emerge from groves and forests, from hills and mountains. இதுதான் MSME, micro, small and medium enterprises. அதான் policy of the government. If this is uplifted, masses are uplifted. If masses are prospering, India is prospering. And Swamiji said, don't just meditate. அவர் சொல்லியிருக்கார் ஒரு கோட்ல, if I given an opportunity, you may meditate on whatever you want. You can meditate on your mom, you can meditate on this country, you can meditate about your future. But Swamiji said, you may meditate on whatever you like, but I shall meditate on the heart of a lion. On the heart of a lion, ஒரு சிங்கத்தின் இதயத்தை நினைத்து நான் வந்து மெடிடேட் பண்ணுவேன். தட் கிவ்ஸ் ஸ்ட்ரென்த். பிகாஸ் இன் ஃபாரஸ்ட், அதாவது காட்டில் சிங்கம் வந்து ராஜாவாக இருக்காங்க, ஆனால் அந்த சிங்கத்துக்கு அதை விட பலமானது ஒரு யானை, அதை விட சூழ்ச்சி மிகுந்தது ஒரு நரி,
அதை விட ஒரு பாய்சனஸ் அனிமல், ஒரு கோப்ரா, ஒரு பாம்பு, அதையெல்லாம் வழி நடத்துற ஒரு அனிமல் லயன், அந்த அளவுக்கு ஒரு கரேஜியஸ் பீப்புளா இருக்கணும் மை டியர் யங் இந்தியா. அண்ட் ஐ வாண்ட் யூ பீப்புள் டு எம்ப்ரேஸ் த இந்தியன் வேல்யூஸ் அண்ட் என்ஷுர் யூ லீட் த லைஃப் ஆஃப் சுவாமி விவேகானந்தாஸ் பாத். டெஃபினெட்லி யூ வில் பி அ டிரான்ஸ்ஃபார்ம்ட் இண்டிவிஜுவல் அட் த டெத். இஃப் யூ ஃபாலோ சுவாமி விவேகானந்தா அட் த டெத் பெட், யூ வில் நாட் ஹாவ் ரெக்ரெட் இன் யுவர் லைஃப். At the death bed, death is certain, but how do we go to that last mile of our life? You embrace Swami Vivekananda, moksha you can realize, Brahman you will realize through Atman in your lifetime itself. Heaven is not there, heaven is here. You can realize that while you are living. Thank you for this wonderful opportunity. Jai Hind, Jai Ma, Jai Bharat. Thank you for this wonderful opportunity. Arai Savek, எழுந்திரு விழித்திரு என்ற தலைப்பிலே சிறப்பானதொரு சொற்பொழிவை, பை டிரான்ஸ்ஃபார்மிங் இண்டிவிஜுவல்ஸ் யூ ஆர் ஏபிள் டு டிரான்ஸ்ஃபார்ம் தி நேஷன் அண்ட் தி குளோப், பை மேன் மேக்கிங் அண்ட் கேரக்டர் பில்டிங் யூ ஆர் ஏபிள் டு பி ஏ குட் சிட்டிசன் ஆஃப் எனி கண்ட்ரி போன்ற சிறந்த விவேகானந்தருடைய செய்திகளை அவருடைய வாழ்க்கை குறிப்புகளின் மூலம் எடுத்துரைத்து நம்மை சிந்தனையில் ஆழ்படுத்தி பயனுள்ள வகையில் அமைத்து கொடுத்த திரு சத்யகுமார் அவர்களுக்கு நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது வித்யாலயத்தினுடைய இணைச் செயலர் சுவாமி நிர்மலேசானந்தி மகாராஜ் அவர்களை அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ மகாராஜ்.